இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கான ஒரு சின்ன ஹேக் ஒன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி பார்க்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போ ஜீரோதா கைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களோட கைட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆப் அப்டேட் பண்ணிடுங்க. பிட்ன்ற ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா ஐபிஓ இருக்கும், அதில் ப்ரீ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓக்குள்ள ப்ரீ அப்ளை கொடுத்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் யூபிஐ ஐடியும் ஆல்ரெடி ஃபில்டாக இருக்கும். சப்போஸ் அந்த யூபிஐ ஐடி இல்லை, வேறு யூபிஐ ஐடி அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு லாட் சைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ப்ளஸ் கட் ஆஃப் அமௌண்ட்ன்றது ஹையஸ்ட் அமௌண்ட், அதாவது 500 rupees டாடா ஐபிஓக்கு ஹையஸ்ட் அமௌண்ட், அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் கீழே ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. என்ன பிரதர் ப்ரீ அப்ளைல காட்டுறீங்க, 22ஆம் தேதிக்கு மேலே அப்ளை பண்ணுறதா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க, சேம் ப்ராசஸ் தான். ஸோ அதே மாதிரி உள்ள போகிறோம், யூபிஐ ஐடி செக் பண்ணுறோம், லாட் சைஸ் கிளிக் பண்ணுறோம், கட் ஆஃப் செக் பண்ணுறோம், கீழே ஐ ஹியர் பை வந்து டிக் கொடுத்துட்டு அப்ளை நான் கொடுக்குறோம், சேம் ப்ராசஸ். என்ன பார்த்தா லாஸ்ட் ஐபிஓக்கான ஹேக் ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே டிமேட்ல நிறைய லாட் சைஸ் அப்ளை பண்றதை விட்டுட்டு நிறைய டிமேட்ல ஒரு ஒரு லாட்டா அப்ளை பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களோட அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி தான் எல்லா ஐபிஓஸ்லயுமே என்னோட அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டிஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹேக்கை மறந்துடாம யூஸ் பண்ணுங்க.